எல்லாருக்கும் வணக்கம். வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இது வர்ணாவுடைய எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோங்க, அவேர்னஸ் வீடியோங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ரெண்டு சாரீ, இந்த ரெண்டு சாரீயுமே பியூர் சில்க்கு ஹேண்ட்லூம் மேடுங்க, கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ அண்ட் சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படின்னா அந்த ரெண்டுமே அது பியூரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தாங்க இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதில் இப்போ பார்க்குறீங்களே அந்த ரெண்டு சாரீ ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தாங்க. ஸோ அந்த ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தானா அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சாஃப்ட் சில்க்குங்க. சாஃப்ட் சில்க் அப்படிங்கிறது எதனால் சொல்கிறோன்னா, 3-ply த்ரெட் ஒர்க்குனால மேக் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு த்ரெட்டில் 3-ply ட்விஸ்ட் பண்ணி மேக் பண்ணுறது தாங்க 3-ply. அந்த 3-ply மேக் பண்ணக்கூடிய சாரீ வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வருங்க. சாரீ தின்னாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது தான். அண்டு சாஃப்ட் சில்க் அப்படின்னா பளபளப்பாகவோ வளவளப்பாகவோ இருக்காதுங்க. இன்னொரு விஷயம், பியூர் சில்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப வளவளப்போ அல்லது ரொம்ப பளபளப்பாவெல்லாம் இருக்காதுங்க. பாலிஸ்டர் மாதிரி இருக்காது பியூர் சில்க். பியூர் சில்க் வேறு, பாலிஸ்டருங்கிறது வேறுங்க. இப்போ ரெண்டாவது சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுக்காக நான் இந்த ரெண்டு சாரியுமே ஓப்பன் பண்ணுறேன்னா, ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான், உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ரெண்டு சாரியுமே ஒரே பேட்டர்ன், பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் தான் ஒரு விஷயம் இருக்குது, ரெண்டுமே பியூர் கிடையாதுங்க. எது பியூர் எது பியூர் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கான வீடியோ தாங்க இது. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோலேயே நம்ம சமீப காலமாக சொல்லியிருந்தோம், இதை நீங்கள் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் லேபுக்கெல்லாம் போகவே வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெரி ஈஸியாக சிம்பிளாக வந்து இந்த சாரீ வந்து பியூரா இல்லையா அப்படிங்கிறத வீட்டில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்கறதுக்கு தாங்க இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு மெயினாக காட்ட போகிறோம். அதில் வாங்க ஃபஸ்ட்டு சாரியை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா, வெரி ஈஸிங்க, ஒரு கேண்டில், ஒரு மேட்ச் பாக்ஸ், இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமானது வேணும், அது என்னென்னா, எதை செக் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல். எதை செக் பண்ணணும், அந்த சாரியில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு வந்து சில்க்கா இல்லையான்னு செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த சில்க் த்ரெட்டு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சில்க் த்ரெட் எப்படி எடுக்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சாரியில் இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறது வெப்ட்னு சொல்லுவோம், வெர்டிக்கலாக இருக்கிறத வார்ப்புன்னு சொல்லுவோம். வெப்டு வார்ப்பு இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டுமே பியூரா இல்லையானு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, வெப்டில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வெப்ட். வெப்ட் கொஞ்சம் ஈஸியாகவே வருங்க, இப்படி ஒரு நூலை எடுத்தாலே கண்டினியூஸாக வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெப்ட் நூலை எடுக்க போகிறேன். ஸோ இந்த வெப்ட் நூலை எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் ஃப்ளேமில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேண்டிலை ஏற்றிடலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தாங்க. வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக பியூரா இல்லையான்னு செக் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ. இப்போ நான் இது வந்து வெப்டுங்க, வெப்டு நூல் எடுத்திருக்கேன், கேண்டிலில் வைக்கிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக எரியாது. கண்டினியூஸாக எரியாமல் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பால் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த பால் ஸ்ட்ரக்சரை நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடராக வரும். இதை நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹேரை பேர்ன் பண்ணால் என்ன ஸ்மெல் வருமோ அது வருங்க. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா இது வந்து பியூர். இப்போ நம்ம வெப்டில் எடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பியூர். ஏன் அது பியூர்னு சொல்கிறோம், ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக எரியலை. அண்ட் அது வந்து பால் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு, அதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா பவுடராச்சு. அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா, ஹேரை பேர்ன் பண்ணால் என்ன ஸ்மெல் வருதோ அது வருது. இப்போ அடுத்து வெப்ட் எடுக்க போகிறேன். வெப்ட் நூல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இப்போ இந்த சைடில் வெப்ட் நூல் எடுக்கிறேன், எடுத்துட்டேன். ஜஸ்ட் 1-2 நூல் இருந்தால் கூட போதுங்க, நிறைய வேணுங்கிறது கிடையாது. இதை நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து வார்ப்பு நூல். எப்படி வெப்ட் வந்து கண்டினியூஸாக எரியாமல் பால் ஸ்ட்ரக்சர் வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த நூலுமே உங்களுக்கு அப்படி ஆகுது. இதை நம்ம பொடி பண்ணி பார்த்தோன்னா பவுடர் ஆயிடுது. இதையும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேரை பேர்ன் பண்ணுற ஸ்மெல்லே தாங்க வருது.
So, we warp weft, ரெண்டு சைடுமே நம்ம செக் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமே வந்து என்னாச்சுன்னா அந்த thread வந்து கண்டினியூஸா எரியல. Ball structure வந்துச்சு. அத நசுக்கணும் அப்படினா பொடியாச்சு. And அது smell பண்ணும்போது hair burn பண்ற smell வந்துச்சு. அப்போ அந்த saree என்ன அப்படினா pure silkங்க. அப்ப இது வந்து pure silk. சரி. Next இந்த saree செக் பண்ணிரலாங்களா? இத நீங்களே சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா எடுத்து காட்றேன். நீங்களே தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எதை எடுக்கலாம்? வெஃப்ட் எடுக்கலாம். ஏன்னா வெஃப்ட்ங்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த நூல் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வருது இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வெஃப்ட் நூலை செக் பண்ண போறேன். பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக எரியுது. தெரியுதுங்களா? கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே போகுது. கண்டினியூஸாக எரியுது. எந்த வந்து அந்த பிளாக் கலர் அந்த பால் ஸ்ட்ரக்சரே வரலை. அண்ட் தென் பிளாக் ஸ்ட்ரக்சரே வரலை அப்படிங்கும்போது எதுவுமே உங்களுக்கு ரிமைன்ஸ் இருக்காது. ஸோ ரிமைன்ஸும் இல்லை, கண்டினியூஸாக எரியுது, பால் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த நூல் வந்து பியூர் சில்க்கு இல்லைங்க. கண்டிப்பாக அது வந்து பியூர் சில்க் இல்லை. பியூர் சில்காக இருந்ததுன்னா கண்டினியூஸாக எரியாது. அடுத்து வெப்ட் நூல் எடுக்கிறேன். வெப்ட் நூல் எடுத்துட்டேன், சாரி வார்ப்பு நூல் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வெப்ட் முடிஞ்சது, இப்போ எடுத்தது வார்ப்பு. வார்ப்பு பாருங்கள், வார்ப்பு கண்டினியூஸாக எரியலை, பால் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ அதையே நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் ரெசிடியூ வருது. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹேர் பர்ன் பண்ணுற ஸ்மெல் தான் வருது. ஸோ இப்போ இந்த சாரீலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சைடு அதாவது வெஃப்டில் பியூர் சில்க் த்ரெட் இல்லை, வார்ப்பில் பியூர் சில்க் த்ரெட்டு தான். சரிங்களா? அதாவது ஒரு சைடு மட்டும் பியூர் சில்க் த்ரெட்டும், இன்னொரு சைடு வந்து அது எது வேணாலும் இருக்கலாம். அது கோன் மிக்சிங்காக இருக்கலாம், இல்லை பாலிஸ்டர் மிக்சிங்காக இருக்கலாம், எந்த மிக்சிங் வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் ஒரு சைடு மட்டும்தான் பியூர் சில்க் த்ரெட்டு, இன்னொரு சைடு மிக்சிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது பியூர் சில்கா? கண்டிப்பாக இது பியூர் சில்க்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம சில்க் மார்க் ஆர்கனைசேஷன்லேருந்து தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அவங்க தெளிவாக எல்லாத்தையுமே நமக்கு வந்து விளக்கம் அளித்தாங்க அண்ட் சொல்லியும் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அந்த சில்கை பற்றியும் சில்க் மார்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்ததுலேயே அவங்க எப்படி அந்த பியூர் சில்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அது மாதிரி தான் இப்போ நாங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேண்டில் மூலமாக நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதாவது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ இது வந்து சில்க் மார்க் ஸ்டிக்கர். இப்போ ரீசண்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டிக்கர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து பியூர் சில்காக இருந்ததுன்னா இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்க் த்ரெட் இருக்கணும். அதாவது இப்போ சாரீன்னு எடுத்துட்டிங்கன்னா வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதை தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதுவே இந்த சாரீ நம்ம செக் பண்ணும்போது ஒரு சைடு தான் சில்க்கு, இன்னொரு சைடு மிக்சுடு. ஆனால் இதில் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்டு சில்க் மார்க்கோட ஒரு சாரீ கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ இது பியூர் சில்க்னா இந்த சாரீயை எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஒட்டும் போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து கிழிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த சில்க் மார்க்கை இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சில்க் மார்க் இருக்குது. ஸோ நான் இதை நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தடவை யூஸ் பண்ணதை திருப்பி இன்னொரு தடவை வேறு ப்ராடக்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எடுக்கும் போது என்ன ஆயிரும்னா கண்டிப்பாக வந்துட்டு பிஞ்சு தான் வரும். இப்படி தான் பிஞ்சு வரும், கண்டிப்பாக அப்படி தான் வரணும். ஏன்னா அப்போனா தான் அதை இன்னொரு ப்ராடக்டில் யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம ஒட்டிட்டேன். இது வந்து பியூர் சில்க்கு தான். இப்போ இதிலிருந்து எடுத்து இன்னொன்றில் ஒட்டிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா கிழிஞ்சு வரும். ஸோ இப்படி கிழிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா திரும்பி இதை எடுத்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொன்றில் ஒட்ட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டிக்கரே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணது இந்த டேக் தாங்க. இந்த டேக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா,
இத ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படினா ஸ்டேப்லர் பின் பண்ணனும். நான் பின் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல மேலே வர மாதிரி ஸ்டேப்லர் பின் பண்ணனும். இந்த பின் பண்ணதுக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படினா இந்த ஹாலோகிராம் ஓட்டணும். இதுதான் ஹாலோகிராம். இந்த ஹாலோகிராம் ஒட்டிடணும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பர்டிகுலராக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த பின்னை எடுத்துட்டும் கூட என்ன பண்ண முடியும், இந்த டேகை வேறு இதில் யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்படி இந்த பின்னை எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும், ஒன்றா இந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த ரெண்டு சைடு வரதை எடுத்து விட்டால் தான் எடுக்க முடியும். அப்படி ரெண்டு இதை எடுத்து விட்டால் என்ன ஆயிரும்னா இந்த சில்க் மார்க் வந்து கிழிஞ்சிரும். அப்படி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் இது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து பியூர் சில்க் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றா இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு இருக்கணும், அதாவது இந்த டேகோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு இருக்கணும், அதாவது ஒன்றா இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த டேக் வாங்குறீங்க. சில பேர் இது வந்து டேக் முன்னாடியே வாங்கினதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டேக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது கூட இப்படி இருக்கா, டேக் இப்படி இருக்கான்னு பாருங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த டேக் வந்து இப்படி வச்சு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா மேலே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செக் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்படி தான் பின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது சில்க் இண்டியா ஆர்கனைசேஷன் அவங்க மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது தாங்க. இப்படி தான் பண்ணணும், இதுதான் ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்படி மேலெல்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்படி தாங்க நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க் சாரியை செக் பண்ணி வாங்கணும். அண்ட் நீங்கள் வாங்குற பியூர் சில்க் சாரி பியூரா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க் சாரி வித் சில்க் மார்க்கோட, சில்க் மார்க்கோட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நீங்கள் அப்படி வாங்கி ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம தாராளமாக நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை பார்த்து நிறைய பேருங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.